திருச்சிற்றம்பலம் விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமல் திருப்பெருந்து ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று இங்கு ராமலிங்க பணிமன்றத்திலே ஏவிஎம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற 56ஆம் ஆண்டு அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய விழாவும் மகாத்மா காந்தி அருட்செல்வர் ஐயா அவருடைய 100ஆண்டு விழாவும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவை தொடர்ந்து ஐயாவுனுடைய வழி வழியாக வந்த வாழையடி வாழையாக வந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டிற்குரிய மாணிக்கம் ஐயா அவர்கள் அந்த விழாவை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் மேடையிலே வள்ளல் பெருமானை பற்றியும் அருட்செல்வர் ஐயா பற்றியும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்குமுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்று வள்ளல் பெருமானுடைய 200ஆவது ஆண்டு பெருவிழாவிற்கு தமிழக அரசு இன்று ஒரு பெரும் விழாவை இன்று சென்னையிலே முதல்வருடைய தலைமையிலே நடத்துகின்றார்கள். அந்த விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். அதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே வருகின்றோம் என்று ஐயாவுடைய உதவியாளர்களுக்கு அழைத்த பொழுது இப்படி இங்கு விழா நடக்கின்றது, வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டார்கள். நேரம் இருக்கின்றது, அருட்செல்வர் ஐயாவுடைய விழா, அதற்காக இங்கு வரலாம் என்று வந்திருந்த பொழுது உரையாற்ற வேண்டும், வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அருட்செல்வர் ஐயா அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டிலே இருக்கின்ற ஆதீனங்கள், கொங்கு நாடு மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற எல்லா ஆதீனங்களோடும் நீண்ட நெடிய ஒரு தொடர்புடையவர்கள். அந்த வகையிலே அவர்கள் இந்த சென்னையிலே வள்ளல் பெருமானுடைய விழா, மகாத்மா காந்தி அடிகளுடைய விழா, வள்ளல் பெருமானுடைய விழாக்களை எல்லாம் தொடர்ந்து செய்வதோடும் தொடர்ந்து அவருடைய காலத்திலே திருச்சியிலேயும் திருமுறை விழாக்களை சிறப்பாக நடத்தினார்கள். கோவையிலேயும் திருமுறை விழாக்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தினார்கள். நாங்களாய் மாணிக்கம் ஐயாவை பார்த்து கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற அந்த விழாக்களையும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரும் விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஐயா அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய சிவச்சந்திரன் ஐயா அவர்கள், புலவர் ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினார். ஒரு பாத்திரத்தை மீண்டும் மீண்டும் தூய்மைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அது தூய்மையுடையதாக இருக்கு. செம்பு பாத்திரத்தை சொல்லுவார்கள். முதல் கால பல காலத்திலெல்லாம் வந்து பால் வாங்குவதற்காக அந்த செம்பை முதல் நாள் விலக்கி வைத்திருப்பார்கள், மீண்டும் மறுநாள் விலக்கி வைப்பார். இன்றைக்கெல்லாம் பேக்கெட் பாலை வந்துருச்சு, அதனால் தெரியாது. ஏனென்றால் அந்த செம்பிலே களும்பேறிவிடும். அந்த செம்பை மீண்டும் மீண்டும் தூய்மைப்படுத்துவதன் மூலமாகத்தான் இப்போ அந்த பாத்திரம் புதியதுடையதாக இருக்கும். அதுபோல நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய இருளை நீக்குவதற்கு அருள் நூல்களை கேட்பதும், அதன் மூலமாக அதை படிப்பதும், அதன் மூலமாக உணர்வதன் மூலமாகத்தான் நம் இடத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய இருளை நீக்கி உண்மையை உணர முடியும் என்பதற்காகத்தான் அதை தொடர்ந்து அதுபோல விழாக்களை எல்லாம் நடத்தினார். ஏனென்றால் இன்றைய காலத்திலே நாம் நம்மை நாமே ஒரு வேகமான உலகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வேகமான உலகம். வேகமான உலகத்திலே எதையும் கேட்பதற்கும் நின்று படிப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்லி ஒரு மாயையிலே சிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாயை நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்திலே எல்லாரையும் பிடித்திருக்குது. நம்மை பிடித்திருக்கின்ற அந்த பே எது என்றால் இந்த அலைபேசியும் தொலைபேசியும் தொலைக்காட்சியும் நமக்கு நம்மை கட்டியிருக்கின்றது. அதிலே இருந்து நாம் நல்வழியிலே செல்வதற்கு அருளுரைகளும் நல்ல அருள்பாக்களும் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் நம்முடைய அருள் பாடல் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இங்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினார்கள், எப்படி கௌமாரத்திற்கும் வள்ளல் பெருமானுக்கும் ஒரு தொடர்புடையது என்று நினைவுபடுத்தினார். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் வண்ணச்சரவம் தண்டபானு சாமிகள். நாங்கள் அவரை போற்றுகின்ற பொழுது எங்களுடைய தாத்தா சாமி என்று சொல்லுவோம். அவர்கள் எழுதிய கவிதைகள் 100,000 கவிதைகள்.
இன்று அவருடைய கவிதைகள் பாடல்கள் நம்முடைய திருமடத்திலே 50,000 பாடல்கள் சுவடியிலே இருக்கின்றது. ஒவ்வொன்றாக இப்பொழுது அச்சேறி வருகின்றது. அதை பற்றிய சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய நூல்கள் பல நூல்கள் அவர் சொன்னார். அதிலே மிக முக்கியமாக இருப்பது புலவர் புராணம். எப்படி சைவத்திற்கு 63 நாயன்மாருடைய வரலாறு இருக்கின்றதோ அதுபோல் அவருடைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அவருடைய காலத்திலே இருந்த 63 புலவர்களும் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த 9 அடியாருடைய புலவர் கண்கண்ட புலவர்களாக 72 புலவருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார். அதிலே வள்ளல் பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது கண்கண்ட புலவருடைய வரிசையிலே வைத்திருக்கின்றார். வள்ளல் பெருமானும் வண்ணச்சலம் தடுவான சாமிகளும் 3 முறை சந்தித்ததாக வரலாற்று செய்தி இருக்கின்றது. இன்று 2 அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஒன்று தன்னுடைய குருபர தத்துவத்தில் எழுதியிருக்கின்றார், மற்றொன்று புலவர் புராணத்திலே குறிப்பிடுகின்றார், மற்றொன்று மூன்றாவது சந்திப்பை பற்றிய வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. அவரை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இறைவன் எங்களுக்கு இருவருக்கும் ஒரே ஒரு கொள்கையை கொடுத்திருக்கின்றார். கொல்லாமை என்கின்ற கொள்கைதான் எங்களுக்கு அடிப்படையான கொள்கையாக இருக்கின்றது. வண்ணச்சரம் நடவானு சாமிகளை எங்களுடைய ஆதி குருமுதலில் திருப்பருந்து ராமானு சாமிகள் பழனியம்பதியிலே சந்தித்து ஒரு உபதேசம் பெற்று கையிலே கங்கணத்தை அணிந்து கொண்டார். இந்த கங்கணம் கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற கோட்பாட்டிற்காக அணிந்து கொண்டது. ஏதோ மந்திர கயிறு அல்ல, கொல்லாமை புலால் மறுத்தலுக்காக எங்களுடைய கௌமாரத்தில் இருக்கின்றவர்கள் இந்த கங்கணத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அணிந்து கொண்டார்கள். அப்பொழுது தண்டபாணி சாமியில் சொல்லுகின்றார், இறைவன் நேரிலே தோன்றி எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தால், வள்ளல் பெருமானுக்கும் எங்களுக்கும் நேரிலே தோன்றி ஒரு வரம் கொடுத்தால் இந்த நாட்டிலே யாரும் உயிர்கொலை கூடாது என்கின்ற வரத்தை மட்டும்தான் கேட்போம், வேறு வரமங்களெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த நாட்டிலே யாரும் உயிர்கொலை கூடாது என்கின்ற ஒரே ஒரு வரத்தை மட்டும்தான் கேட்போம் என்று சொல்லியே பெருமையுடையவராக திகழ்ந்தவர் நம்முடைய தண்டபாணி சாமிகள். இருவருடைய கொள்கை ஒன்றாக இருக்கின்றது. எப்படி இவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரோ அதே போல இவர் மழை வேண்டும் என்று பாடுகின்றார். இந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். சாதாரணமாக மழை பொழிந்தால் போதாது, நம்முடைய அருளாளரெல்லாம் பொழிகின்ற தமிழைப் போல மழை பொழிய வேண்டும் என்று சொல்கின்றார். தொண்டர்வாய் மொழி சிறிதும் சோராது, புவியடத்து கண்டரலும் புகழ்வேரும் கதிர்வேலும் உடையோனே, அண்டர்களும் பெரிதேத்தும் அருணகிரி முதலானோர் வந்தமிழ் பாட்டொழி போல் மழை பொழியப் புரிவாய். வந்தமிழைப் போல அருணகிரிநாதர் முதலான அருளாளர்கள் பொழிந்த அந்த தமிழைப் போல அந்த மழை பொழிய வேண்டும் என்று கேட்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வேளாண் குடியிலே இருக்கின்றவர்கள் நாட்டையெல்லாம் ஆட்சி செய்கின்றார். அவர் சொன்னாரே, மற்றவரெல்லாம் 5 ஆண்டுக்குத்தான் உரியவர்களாக இருக்கின்றார், ஆனால் இந்த நாட்டை உலக எப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர் யார் என்றால், ஏரை தன்னுடைய கையிலே பிடித்து உலகின்ற உழவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தை உழவில்லை என்றால் நாம் எல்லாம் பசியோடு இருப்போம். அதற்காக அவர் சொல்லுகின்றார், கூடாறு கெமனே போல் குளவுதிரு கௌமாறு, வீடாய திருவடியில் வெற்றி மலர் அணிவோனே, மாடாழ்வார் உழுது மிக வருந்தியிட்ட வயரெல்லாம், வருந்தியிட்ட வயரெல்லாம் வாடாது விளையும் வண்ணம் மழை பொழிய புரிவாய் என்று பல இடங்களிலே போற்றுகின்றார். அப்படி அருட்செல்வராயா அவருடைய இந்த நினைவு விழாவும் 100 ஆண்டு விழாவானது நிறைவான சிறைவான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய 3 குருமகா சன்னிதானங்களும் பேரூராதீனம் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அருட்செல்வாயா அவர் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், கோடி அர்ச்சனை விழா அவருடைய பொள்ளாச்சியிலே நடைபெற்றது என்றும், ஒவ்வொரு ஆண்டு பவானியிலையும் பல ஆண்டுகள் சிறப்பான முறையில் அந்த கோடி அர்ச்சனை பெருவிழா சிறப்பான முறையிலே தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் அவர் தனக்காக செய்யவில்லை, இந்த உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை செய்தார். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதற்காக இந்த உலகம் இன்புற்றிருக்க வேண்டும், அருளாளுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பெருவிழாவை நடத்தினார்கள். அந்த வகையில் நம்முடைய மாணிக்கம் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்றார்கள். தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள திருவருளியும் குருவருளியும் சிந்தித்து வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.